ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருச்சி கிட்ட ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்த சமயம், ஒரு நாள் வழக்கம் போல சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு மடத்து மேனேஜரை பெயர் சொல்லி கூப்பிட்டார். இன்னும் செத்த நேரத்தில் இங்கே அம்பாள் அகிலாண்டேஸ்வரி கோவில் அர்ச்சகர்கள் சில பேர் வருவா, அவளுக்கு போஜனம் ஏற்பாடு பண்ணிவை, மத்தியானம் 2 மணி போல் அவளை என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னார். கொஞ்ச நேரம் மௌனம். பக்கத்தில் இருந்த ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டார். ஸ்தபதிகளில் ஒருத்தர உடனே போய் பாரு, 2 அடி ஒசரத்தில் ஒரு விநாயகர் சிலை பண்ணி எடுத்துட்டு வர சொல். மத்தியானம் அர்ச்சகர்கள்லாம் வந்துட்டா, மடத்து மேனேஜர் அவளை வரவேற்று உபச்சாரம் பண்ணி போஜனாதிகள்லாம் கொடுத்து 2 மணி வாக்கில் பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போனார். பெரியவா அவளோட க்ஷேம லாபங்களை எல்லாம் விசாரித்தார். பெரியவாளை பார்த்து, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் வந்தோம் அப்படின்னு அவள் சொன்னான். என்ன சொல்லுங்கோ? காலம்பரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சந்நிதி கதவை திறந்து பக்தர்கள் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறப்போ, ஒவ்வொரு நாளும் எதனாலேயோ தெரியல அர்ச்சகர் மயங்கி தொப்புன்னு விழுந்துடுறார். ஒத்தர்னா பரவாயில்ல, தினமும் யார் கதவை திறக்கிறாளோ அவள் மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. ஏன் எதனாலன்னு சங்கடமாக இருக்குது. 10 நிமிஷம் கழித்து எழுந்து வழக்கம் போல் நடமாடுறா. கொஞ்ச நாளாக யாரும் காலம்பரை சன்னதி திறக்க வரமாட்டேங்கிறா பெரியவா. ஓஹோ. பெரியவா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மௌனமாக இருந்தார். அதுக்கப்புறம் அர்ச்சகர்கள்கிட்ட, சரி நாளைக்கு கார்த்தால நான் வரேன், நான் வந்ததுக்கப்புறம் அம்பாள் சன்னதி கதவை திறங்கோ. அர்ச்சகர்கள் மன நிறைவோடு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டா. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். மறுநாள் கார்த்தால 5:30 மகாபெரியவா திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு போயிட்டார். கதவை திறந்த அர்ச்சகர் வழக்கம் போல தடுமாறி மயக்கமாய் கீழே விழுந்துட்டார். 10 நிமிஷம் கழித்து சுதாரிச்சுட்டு வழக்கமாக செயல்பட்டார். இதை பார்த்த மகாபெரியவா அங்கேயே நிஷ்டையில் அழுந்துட்டார். கோவில் பிரதான சிவாச்சாரியாரை கூப்பிட்டார். நாளையிலேருந்து அம்பாள் சந்நிதி திறக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிற சின்ன வாசல் கதவை திறந்துட்டு உள்ளே போக சொல்லுங்கோ. எப்படி திறக்கணும்னு சொல்கிறேன். கதவை திறந்ததும் உடனே உள்ளே போக வேண்டாம், 2-3 நிமிஷங்கள் கழித்து உள்ளே போட்டோம். சாயங்காலம் 4 மணி வாக்கில் அன்னைக்கு பெரியவாளோட சிஷ்யன் சொல்லி அனுப்பியிருந்த ஸ்தபதி வந்துட்டார். அவர் கையில் 2 அடி உயர பிள்ளையார். மகாபெரிவா பிள்ளையார் சிலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்தபதி, உடனே ஆகம சாஸ்திரப்படி ஒரு சின்ன ஸ்தூபி கட்டுங்கோ, அம்பாள் சந்நிதிக்கு நேராக இருக்கட்டும். அந்த பீடத்தில் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணி அவர் கண்ணும் அம்பாள் கண்ணும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி இருக்கணும். உடனே ஏற்பாடு ஆகி பிள்ளையார் ஸ்தூபத்தில் பிரதிஷ்டையாகி அம்பாளை நேராக பார்த்தார். அதுக்கப்புறம் கதவை திறந்த எந்த அர்ச்சகரும் மயக்கமாகி கீழே விழலை. இன்றைக்கும் அந்த ஸ்தூபியில் விநாயகர் அம்மாவை பார்த்துட்டு நிற்கிறார். அம்பாளோட தாய்ப்பாச பார்வை முதல்ல கதவை திறந்ததும் ஜேஷ்டகுமாரன் மேல் பாசமாக விழருது. அந்த அன்பு தொடர்ந்து வர பக்தர்கள் மேலேயும் விழருது. அர்ச்சகர்கள் மகாபெரியவாளை தேடிண்டு வந்து தன்னோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா அதுக்கான தீர்வுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். அவரோட தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம்ளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கிறதே பெருமையான ஒரு விஷயம். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.